ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் 2. அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கென்டோக்காக ஒரு ஆர்கனைசேஷனை அனுப்பி வச்சுருக்காங்க. ஏன்னா அவனை கொல்லணுமா, அதோட பேர் கியூ ஆர்கனைசேஷன். இவன் வந்த அடுத்த செகண்டே நம்ம கென்டோவோ அவனோட கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை வச்சு அவனை பூச்சி போட்டுறான். இந்த சைடு நம்ம கேட்டவும் அங்கே கீகோ அண்ட் கோரா இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டான். இந்த பொண்ணு ரீகோ இதுதான் நம்ம மாஸ்டர் கென்டோக்கு ஒரு வெசலாக கூட மாறப்போகுது. இந்த சைடு அந்த பர்சனும் நம்ம கென்டோ கையில கேட்டுன்னு இருக்கான், ஏய் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் ஏதோ தெரியாதனமா இங்கே வந்துட்டேன், நான் இதுக்காக என்ன வேணா பண்ணுறேன், ஏன் என்னோட டீமை கூட நான் விட்டு போயிடுறேன். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கேன் நம்ம கேட்டவும், எனக்கு கேட்கலப்பா, நீ கொஞ்சம் சத்தமாக சொல்லு, ஏன்னா அப்பயாச்சும் எனக்கு கேட்குதான் நான் பார்க்குறேன் இப்படின்னு கலாச்சின்னு இருக்கான். இதை கேட்ட அந்த பர்சனும், ஏய் தம்பி என்ன நினச்சின்னு இருக்க, உன்னை நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு ஒன்று தெரியாது, எங்கள் கியூ ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய ஆள் இருக்கான், அவனோட பேர் பேயர், உன்னோட நேரமோ என்னமோ தெரில, அவனும் இங்கே தான் இருக்கான், அவன் ஒன்று அழிக்க கூடிய சீக்கிரத்தில் இங்கே வரப்போகிறான். இது ஏன் அவன் கேட்டுன்னு இருக்கும் போது டங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷனும் இவன் ஃபோனுக்கு வருது. யாராது அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அது பார்த்தா நம்ம கோஜோ தான் அனுப்பியிருக்கான். இதை பார்த்தா அவனும், ஏய் நீ சொன்ன பிரேவர் இவன் தானா, இதையும் அவன் நல்லா பார்க்குறான், இதை பார்த்தவனே தான் அவனுக்கே புரியுது இவன் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே தோற்று போயிட்டான். இதை பார்த்து அந்த பர்சனும் ரொம்பவே பயந்து போயிடுறான். ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தனை இவங்க ஈஸியாகவே தோக்கடிச்சிட்டான். நெக்ஸ்டில் நம்ம ஃபிஷிக் உறவை தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு இடத்துல பெட்டிங் கட்டின்னு இருக்கான். அந்த இடத்துலயே அதே பர்சனும் வரான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, அவங்க ரெண்டு பேர் தான் இவங்களே. நம்ம ஃபிஷிக் உறவும் அங்கே இருக்க ஒன்னத்தனை தோக்கடிக்கலான்னு பெட்டிங் கட்டின்னு இருக்கான். இதை பார்த்து அவனும், ஹேய் நீ பெட்டிங் கட்டுன்னு பேரில் இருக்கிற காசு எல்லாம் தோற்று போயிடாத, அதுக்கு பதில் நீ டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணு, அதுலேயாச்சும் உனக்கு காசு கிடைக்கும். ஹேய் நான் சிம்பிளாக சொல்கிறேன், உனக்கு கோஜோன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கூட நிறைய பேரை நான் சண்டை போட வைக்க போகிறேன், அவங்களே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கோஜோ கூட அவங்க சண்டை போடும் போது நம்ம கோஜோ கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாவான். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், அவன் எப்போ கண்ணசருவான்னு. நெக்ஸ்ட் இல்லை இவனும் போகிறான். இவனும் போகும்போது கேட்குறான், ஹே மெக்கோமி என்ன பண்ணுறா, அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? இதை கேட்ட அவனும், என்னது மெக்கோமியா, அவங்க யாரு? இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இவனுக்கு மெக்கோமின்னு ஒரு பையன் இருக்கான், அவனை கூட இவனுக்கு சுத்தமான ஞாபகம் வச்சுக்க முடியல, இவனும் வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இல்லை அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளும் எழுதுக்கிறா. அவளும் எழுதுக்கும் போதே பார்க்குறான் இந்த மாதிரி கோஜோ தூக்கின்னு இருக்கான். இதை பார்த்து அவளும் பல்லாம நம்ம கோஜோ மூஞ்சிலே அடிக்கிறான். அவளும் அடிச்சுட்டு, ஹேய் நீ அவன் தானே, நீங்கள் தானே அந்த கேங்கு, நீங்கள் தான் என்னை கிட்னாப் பண்ணலான்னு பார்த்தீங்க, அதுவும் இல்லாமல் என்னை அடையணும்னு பார்க்குறீங்க, நீங்கள் தானே அவங்க, உங்களால் என்ன தொடப்பட முடியாது, நீங்கள் தொல்லான்னு ட்ரை பண்ணால் அவங்கள அங்கேயே கொண்டு போட்டுருவேன் இப்படின்னு இவ்வளோ மேட்டின்னு இருக்கா. அப்போ தான் அந்த ரூம் மட்டும் வரா. அவளும் வந்துட்டு, ஹேய் இவங்க நார்மலான பர்சன் தான், நீ கவலைப்படாத, இவங்க நல்லவங்க தான். நெக்ஸ்ட் இல்லை அந்த பொண்ணு அவளோட ஸ்கூலுக்கு போயிடுறா. இதை பார்த்து நம்ம சாத்தரும் அண்ட் கோஜோ இவங்களால தடுக்க கூட முடியல. ஏன்னா இவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் தடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணோட டிமாண்ட் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றி ஆகணும். இவங்களும் இப்படி நினச்சின்னு இருக்கும்போது அப்போ தான் அந்த ரூம் மேட்டும் வந்துட்டு, ஏய் ரிங்கோட ஃபேமிலி ஆல்ரெடி வந்துட்டாங்க, அதனால அவளுக்கு யாருமே இல்லை. இதை கேட்டு நம்ம சார் தருவோம், அப்போ நீங்கள் தான் அவளுக்கு ஃபேமிலியா? கரெக்டா, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் ரிங்கோவை கண்காணிக்கணும்னு என்னோட கஸ்டி ஸ்பிரிட்ஸை அனுப்பி வச்சிருக்கேன். இப்படி அவனும் சொல்ல இருக்கும் போதே நம்ம கேட்டோக்கே இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த மாதிரி அந்த ரெண்டு கஸ்டி ஸ்பிரிட்டை யாரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இவனுக்கு சென்ஸ் ஆகணும்னு இவனும் சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம போயாகணும், ஏன்னா நம்ம ரீகோக்கு பிரச்சனை இருக்குது. இந்த சைடு அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட லேப்டாப்பில் ஒரு பவுண்டியை சென்ட் பண்ணுறான். அதுவும் அந்த ரீகோ பொண்ணு மேலே தான். இந்த மாதிரி இந்த பொண்ணை யார் பூச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்கும். இதெல்லாம் சொல்லப்போனால் நம்ம ஃபிஷிகோட பிளானு தான், ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி பிளானை வச்சானே. சொல்லப்போனால் இந்த பவுண்டினால் அவங்க 2 நாளைக்கு நம்ம கோஜோ கூட சண்டை போடுவாங்க. இருந்தாலும் நம்ம கோஜோ ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், அவனை 2 நாளில் யாராலேயே தோக்கி அடிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம், அங்கே இருக்க ஆளுங்க பவுண்டிக்காகவே நிறைய பேர் அங்கே போய் நம்ம சாட்டோரை கூட சண்டை போடுவாங்க. இதனால் அவனோட கர்ஸ்ட் எனர்ஜி கம்மியாயிடும். அதுதான் டைம்னு நான் போய் சண்டை போடுவேன் அவங்க கூட. நெக்ஸ்ட் இல்லை நம்ம கென்டோவை தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம ரீகோவை தேடி வந்திருப்பான். அவனும் அங்கே தேடி நிற்கும் போது அங்கே ஒரு பர்சன் வரான். அவன் ஒரு கர்ஸ்ட் யூசர். அந்த கர்ஸ்ட் யூசரும் நம்ம கென்டோவை பார்த்துட்டு இவனோட கர்ஸ்ட் டெக்னிக்கை பார்த்தா எந்தோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் போல், இவன் கையில் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம சண்டை போடணும். இந்த சைடு நம்ம கென்டோவும் அவனோட பவர்ஃபுல்லான ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை அனுப்பி விடுறான். இதுவும் அவனை சாப்பிட்லான்னு வருது. இதுவும் அங்கே சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு இவனும் அங்கேருந்து மஞ்சு பின்னாடி வந்துடுறான். அவனும் நம்ம கென்டோ மேலே தாக்கலான்னு வரான். அப்போ தான் அவனும் சொல்கிறான், ஏய் நான் உன்னை விட மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ணலான்னு வரான். பார்த்தா அவன் முன்னாடியே அவனோட நாய்க்குட்டியும் இருக்குது. இதை அவன் சின்ன வயசில் வளர்த்துருப்பான். அதுவும் நம்ம இது டீனேஜ்லேயே இறந்து போயிருக்கோம். சொல்லப்போனால் இது எல்லாமே இவனோட மெமரிஸ் தான். இவனுக்கு இந்த மெமரி எதுக்கு வருதுன்னா, ஏன்னா இவன் சாவ போகிற மாதிரி இவனுக்கு தோணுது. ஏன்னா சாவும் போது தான் இந்த மெமரிஸ்லாம் நம்மளுக்கு வரும். இவனும் அந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துன்னு இருக்கும்போது இவனுக்கு இப்போ தான் புரியுது இந்த மாதிரி நம்ம சாவ போகிறோன்னு. அப்போ தான் நம்ம கென்டோவும் அவனை பயங்கரமாக அடிக்கிறான். அதுவும் விடாமல் 4-5 அடி பயங்கரமாக என்னாச்சு நடக்கும். அவனை அடிச்சு, ஏய் என்னப்பா கிளவா, என்ன என் கிட்ட வரணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையா? நீ வந்து சொல்லு, நீ வந்து எந்த குரூப்லேருந்து வந்திருக்க? நீ என்ன கியூ குரூப்லேருந்து வந்திருக்கியா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு குரூப்லேருந்து வந்திருக்கியா? நெக்ஸ்ட் இல்லை நம்ம கோஜாவை தான் காட்டுறாங்க. ஆவணும் நம்ம ரிங்கோவை தேடி ஓடி வந்திருப்பான். இவன் அங்கே ரிங்கோ ரிங்கோன்னு கத்தின்னு இருக்கான். அங்கே திறந்தோடனே அங்கே ஃபுல்லாகவே கேர்ள்ஸாக இருக்காங்க. இதை பார்த்த அந்த கேர்ள்ஸும், யார் யா இவன் எவ்வளோ அழகாக இருக்கான், அதுவும் இல்லாமல் இவன் வந்து ரிங்கோ ரிங்கோன்னு கத்தின்னு வரான், அப்போனா இவன் கன்ஃபார்மாக ரிங்கோவோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருப்பான். இதை கேட்ட நம்ம ரிங்கோவும், இல்லை அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டும் இல்லை, அவன் வேறு என்னோட கசன் தான். இதை கேட்ட அந்த கேர்ள்ஸும், இந்த அழகான பையன் எனக்கு தான் சொந்தம் இப்படின்னு அவங்கக்குள்ளேயே அவங்களே சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அதுலேயும் சில பேர் நம்பர்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களும் சண்டை போட்டு இருக்கும்போது இதுதான் எனக்கு டைம் இப்படின்னு சொல்லி நம்ம ரிங்கோவை அங்கேருந்து எடுத்துன்னு போயிடுறான். நம்ம ரிங்கோ அண்ட் கோஜோ இவங்க 2 பேரும் பின்னாடி வெளியே போயின்னு இருக்கும்போது இங்கேயே ஒருத்தன் இவங்க 2 பேர் மேலே கண்ணு வச்சிருக்கான். அவனும் ஒரு கர்ஸ் யூசர் தான். இவனும் அவங்கள பார்த்து நடக்கும்போது பின்னாடியே அந்த ரூம்மேட்டை வந்துடுறா. அவளும் கேட்குறா, இந்த மாதிரி நீ என்ன ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப்லேருந்து வந்தவனா நீ? இதை கேட்டால் அவனும் ஆமான்னு சொல்கிறான். பரவாயில்ல நீ எந்த குரூப்லேருந்து வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்க கூட சண்டை போடுவேன் இப்படி சொல்லிட்டு இவங்களும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் சண்டை போடுறாங்க. இவங்களும் அங்கே சண்டை போடுறாங்க. இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சு, இந்த ரூம்மேட் வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க, அதுவும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில். இதனாலே அந்த கர்ஸ் யூசரை இவங்க அந்த இடத்துல வச்சு அங்கேயே மயக்கிறாங்க. இவனும் அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது நம்ம கெண்டவும் அங்கே வரான். அவனும் அவனோட கர்ஸை வச்சு அந்த கர்ஸ் யூசரை பிடிச்சிடறான். இவன் பிடிச்சக்கப்புறம் தான் இவனுக்கே தெரியுது இந்த மாதிரி இது ஒரு க்ளோனு தான். அப்போனா அந்த ரியலான யூசர் இங்கே தான் எங்கேயோ மாஞ்சிருக்கான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம கோஜோ தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம ரிங்கோவை தூக்கின்னு பயங்கரமாக ஓடினு இருக்கான். அவனும் பில்டிங் விட்டு பில்டிங்காக தாவுறான். இதை பார்த்து நம்ம ரிங்கோக்கு அவ்வளோ ஆச்சரியம், ஏதோ அவளுக்கு பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்களும் இப்படியே தாவி போயின்னு இருக்கும்போது அங்கேயே அந்த கர்ஸ் யூசரும் வந்துடுறான். இதை பார்த்து நம்ம கோஜாவும் அவனோட கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இதனால அவங்க 2 பேருமே மேக்னெட் மாதிரி வந்து இச்சுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ரிங்கோவும் ஆச்சரியமாக பார்த்துன்னு இருக்கான். அப்போ தான் அங்கே இதே மாதிரி நிறைய குளோன் இவங்க மேலே அட்டாக் பண்ணலான்னு வந்து இதை பார்த்து நம்ம கோஜாவும் நம்ம ரிங்கோவை வானத்தில் தூக்கி போடுறான். இதை பார்த்து அந்த கர்ஸ் யூசரும் பயங்கரமாக அட்டாக் பண்ணலான்னு 2 பேருமே கிட்ட வந்துடுறாங்க. இவங்களும் நம்ம கோஜா மேலே பஞ்சு விடுறாங்க. இருந்தாலும் அவங்களால பஞ்சே பண்ண முடியல, அப்படியே இவங்க நிற்கிறாங்க. இதை பார்த்தவங்க இங்கே வந்து என்ன நடக்குது? இதை கேட்ட நம்ம கோஜாவை சொல்கிறான், இதை தான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லிட்டு நம்ம கோஜாவும் ஒரு பயங்கரமான 2 பஞ்சை விடுறான். என்னதான் இவன் ஃபோர்ஸாக பஞ்சை விட்டாலும் அவங்க 2 பேருமே பொறுமையாக தான் விழுறாங்க. இதை பார்க்க ஏதோ ஸ்லோ மோஷனில் விழுற மாதிரியே இருக்குது. கோஜாவும் சொல்கிறான், ஹே கர்ஸ் யூசர், உன்னால் வெறும் 5 குளோனை தானே உருவாக்க முடியும், அதுவும் இல்லாமல் இந்த 5 குளோனில் இருக்க ஒரு பாடியாக உன்னால் மாற முடியும். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இல்லை அந்த கர்ஸ் யூஸரை தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு பில்டிங்கில் உட்காந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அவனும் நம்ம கோஜா கையில கேட்குறான், ஏய் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, நீ எப்படி எனக்கு கண்டுபிடிச்ச? இந்த மாதிரி என்னோட டெக்னிக்கே இதுதானு. இதை கேட்ட நம்ம கோஜாவும் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட கண் அண்ட் என்னோட மூளை இது ரொம்பவே ஃபாஸ்டானது இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட கண்ணாடியை கீழே போடுறான். அதுவும் பார்த்தா ஃப்ளோட் ஆகினே விழுது. ஏதோ அதை பார்க்க ஸ்லோ மோஷனில் விழுற மாதிரியே இருக்குது. நம்ம கோஜாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நீயே உன்னோட கண்ணால் பார்த்துருப்பேன். என்னோட டெக்னிக் என்னென்னா அது வந்து இன்ஃபினிட்டியால் தான் ஒர்க் ஆகும், அதாவது இன்ஃபினிட்டி நம்பரால். இந்த இன்ஃபினிட்டி எப்படி எனக்கு ஒர்க் ஆகும்னா, என் பக்கத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்பவே ஸ்லோ ஆகிடும், அதுவும் இல்லாமல் என் பக்கத்தில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களும் ஸ்லோ ஆகிடுவாங்க. இதே மாதிரி ஸ்லோ ஆகும்போது ஒரு டைமில் அந்த பொருள் அப்படியே நின்றோம். எப்போ நான் இந்த டெக்னிக்கை ஒரு சின்ன ஏரியாவில் யூஸ் பண்ணுறேனோ அப்போ தான் இது நிற்கும். இதை நீ நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்னு கூட சொல்லலாம். இதனால தான் என் பக்கத்தில் ஒரு இமேஜினரி ஆப்பில் நான் கிரியேட் பண்ணுவேன். இதனால தான் எல்லா பொருளுமே அதில் வந்து மாட்டுது. அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்க பீப்புள்ஸையும் நான் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்க மேட்டரையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் தான் இந்த கர்ஸ் எனர்ஜியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கர்ஸ் எனர்ஜியை கட்டுப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய பெயினை அனுபவிக்கிறதுக்கு சமம் இப்படி சொல்லிட்டு நம்ம கோஜாவும் அந்த பில்டிங்குள்ள போகலான்னு பாக்குறான். அதுக்கு முன்னாடி நம்ம ரீகோ கையில சொல்றான், ஹே ரீகோ உன்னோட தலையை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோ இப்படி சொல்லிட்டு அவனும் பயங்கரமான ஸ்பீட்ல அந்த பில்டிங்குள்ள போறான். ஏதோ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போன மாதிரி அவனை உள்ள போந்துடுறான். இதை பார்த்து நம்ம ரீகோவும் யோசிக்கிறா, இந்த மாதிரி இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா எப்படி இப்படி எவ்வளவு யோசனை இருக்கும்போது நம்ம கோஜாவும் அந்த கர்ஸ் யூசரை பிடிக்கலான்னு போவான். பார்த்தா அவனும் அங்கே தான் இருக்கான். நம்ம கோஜாவும் அவனோட 2வது டெக்னிக்கை யூஸ் பண்ணலான்னு பார்ப்பான். பார்த்தா அதுவும் ஃபெயில் ஆயிடுது. இதனாலே நம்ம கோஜாவோ அந்த கர்ஸ் யூசர் மேலே ஒரு பயங்கரமான பஞ்சை விடுறான். அப்போ தான் நம்ம ரீக்கோ ஃபோனுக்கே ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தா நம்ம ரூம்மேட்டை அவங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரீக்கோவும் பயந்துன்னு இருக்கா. இங்கே இந்த எபிசோடாகவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நடத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.